நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பங்கு சந்தை ரத்த கலரியில தான் இருந்திருக்கு. அதுல முக்கியமா அமெரிக்காவோட நாஸ்டாக் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால்ல இருந்தது. இப்போ 7.5 மணிக்கு மேல இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல அது பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறி போச்சு. என்ன சொல்ல போல, மத்தியானத்துக்கு மேல நம்ம மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய ஃபாலுக்கு அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம் நாஸ்டாக் கிட்டத்தட்ட 159 புள்ளிகளுக்கு மேல மிகப்பெரிய ஃபால். நான் வேணா அதை ஓப்பன் பண்ணி நாஸ்டாக்கையும் காட்டுறலானே. அது மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் யூரோப்பியன் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலை. நாஸ்டாக்கோட டவுன் நிறைய நியூஸ் இது மாதிரி டவுனுக்கான காரணங்களாக இருந்தது. அது இருந்தாலும் நாளைக்கு எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி இன்னும் இறங்குமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி முக்கியமாக நமது நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதானி பங்குகளை இறக்கத்தில் வாங்கலாமா அப்படிங்கிறது, அதை பற்றி நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுல இது பங்கு மற்றும் பங்கு சேர்ந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். நானும் சேபி ரிஜிஸ்டர் ட்ரிப் ப்ரொவைடர்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரை பண்ணலாம். ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஜாயின் பண்ணிங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விட்டுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு நிறைய வீடியோஸ் மட்டும் இல்லை, நிறைய நியூஸஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு டெலகிராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி எல்லாம் இப்போது நிஃப்டியை பார்ப்போம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாஸ்டாக்கை பார்ப்போம். நாஸ்டாக் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் சார்ட் நாஸ்டாக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். டெரிவ் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22ஆம் தேதி இப்போது 36 புள்ளிகள், 11,528. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு கரெக்டாக அது ஓப்பன் ஆன டைம்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 23 ஒரு அவங்களுக்கு வந்து மிட் நைட் அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ 20 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ நமக்கு அது 20 ஹவர்ஸ் இது. இங்கே பாருங்க, இதில் ஒரு மிகப்பெரிய ஃபால் இந்த இடத்துல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 854க்குலாம் வந்து ஸ்டாக் வந்து மிகப்பெரிய ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபாலை தான் சந்திச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ ஜஸ்ட் நவு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கவரி ஆயிடுச்சு. நாஸ்டாக் இங்கே பாருங்க, இந்த நாஸ்டாக் இப்போ ரெக்கவரி ஆயிருக்கு. இதோட இம்பாக்ட் நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும். அது 43 புள்ளிகளாக இருந்தது, இப்போ 32 புள்ளிகளாக இருக்கு. இது மறுபடியும் எப்படி க்ளோஸ் ஆகுன்றது நமக்கு தெரியல. மறுபடியும் நீங்கள் வேணா இதில் போயிட்டு குளோபல் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வேணா அனலைஸ் பண்ணி பார்த்துங்க. குளோபல் மார்க்கெட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இது அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுலேயே முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய யூரோப்பியன் மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ்டாக தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எஃப்டிஎஸ்சி 59 புள்ளிகளும், சிஎஸ்சி 20 புள்ளிகளும், டாக்ஸ் ஜெர்மன் மார்க்கெட் 32 புள்ளிகளும் மைனஸில் தான் இருக்குது. இன்றைக்கி முக்கியமான ட்ரெண்டு, இன்றைக்கி எப்படி இந்த மாதிரியான ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கும் மார்க்கெட் வந்து எனக்கு தெரிந்து என்னோட சிறு அறிவுக்கு வந்து நாளைக்கு ஒரு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பயங்கரமான ஒரு வாலடைலிட்டி இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் முக்கியமாக ரெப்போ ரேட், ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் பை 250 பேசிக் பாயிண்ட்ஸ் சின்ஸ் மேலே வந்து பண்ணலாம். அதனால வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நியூஸஸாக இதை பார்க்கப்படுது. ரெப்போ ரேட்டை ஏற்றும் போது நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது, இவங்க ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. லோன் வாங்கினவங்களாம் மாட்டினாங்க இன்றைக்கி, அதுதான் நடந்துகிட்ருக்குது. ஸோ முக்கியமான இன்றைக்கி நிஃப்டியோட ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். நிஃப்டி வந்தும் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ரத்தக்கலரி தான், கண்டிப்பாக ரத்தக்கலரி தான் சொல்லணும். அதை இங்கே பாருங்கள், காலையிலேருந்து அப்படியே இறங்கி வந்து சும்மா இதெல்லாம் ஒரு பூச்சாண்டி இப்படி மேலே ஏறி போகிறதெல்லாம். இந்த இடத்துல என்ன ஆகிருக்குன்னா டிஏஎஸ் வந்து கொஞ்சம் பயம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, அதனால் வந்து கொஞ்சம் மேலே போய் அப்படி கீழே வந்துருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், 6 மந்த்ஸோட ஷார்ட் சார்ட்லேயும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி லாக்கில் போட்டுருந்துச்சிருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த டவுன் ட்ரெண்டு தான், இந்த இதுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 17,350 கட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி ஒரு மிகப்பெரிய ஃபாலை சந்திக்க போகுதுன்னு அர்த்தம். 17,350 இந்த சப்போர்ட் லெவல், 17,350 பிரேக் பண்ணுது அப்படின்னா நிஃப்டிக்கு வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஃபால் கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கவங்க தயவுசெய்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது, மார்க்கெட் என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது, ப்ராஃபிட்டில் இருக்கவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் என்னென்ன, டவுன் ட்ரெண்டில் கரண்ட் ட்ரெண்டில் ஏதா நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள், பெரிய அளவில் பை பண்ண வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வந்தது.
முக்கியமா இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ்ல இருந்த ஸ்டாக்ஸ் அதானி என்டர்பிரைசஸ், ரிலையன்ஸ் எல்லாம் இன்னைக்கு தட்டி தூக்கி வச்சுங்க. 55 ரூபாய் கீழே இன்னும் கீழே போகும், கண்டிப்பா ரிலையன்ஸ் கீழே போகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இது எல்லாமே மோஸ்ட் ஆக்டிவ்ல இருந்தது. ஆனால் எல்லாமே நெகட்டிவ் தான். டாப் கெய்னர்ஸ்ல இருந்தவங்க வந்து ஐடிசி, பஜாஜ் ஆட்டோ, டேவிஸ் லேப் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ண நினைக்கிறவங்க ஒரு ஒவ்வொரு டிப்புலையும் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணீங்க. இது பிரேக் அவுட்டா இல்லையா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டாப் லூசர்ஸ்ல அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், அதானி டோட்டலா மொத்தமா காலி. இந்த பஜாஜ் பைனான்ஸ் கிட்டத்தட்ட 180 ரூபாய், எனக்கு தெரிஞ்சு ஒரு 6000 ரூபாய்க்கு கீழே பஜாஜ் பைனான்ஸ் கிடைச்சா தாராளமா வாங்கிக்கங்க. ஸோ முக்கியமான பங்குகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படிங்கறத மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. இல்ல முக்கியமா பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸோட இன்னைக்கு செல்லிங்கும் ஒரு முக்கியமான காரணம். இல்ல டாப் இண்டெக்ஸ் பாத்துருவோம். நிப்டி பேங்க் இன்னைக்கு 1.67% வரைக்கும் டவுனே, நிப்டி ஆட்டோ 1.21%. எல்லா இண்டெக்ஸுமே மிகப்பெரிய ஃபால். அதுல முக்கியமா நிப்டி மெட்டல் இன்னைக்கு 2.64% வரைக்கும் நிப்டி மெட்டல் ஒரு பெரிய ஃபாலை சந்திச்சிருக்கு. இந்த நிப்டி மெட்டல் நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். நிப்டி மெட்டல்ல இருக்கிற ஹிண்டால்கோ 2 ரூபாய் இல்ல பெரிய அளவுல வந்து டவுன் ஆனது ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிந்தால் ஸ்டீல் வந்து ஒரு பெரிய டவுனு, ஜிந்தால் ஸ்டீல் அப்புறம் JSW ஸ்டீல், இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஃபாலை சந்திச்சிருக்கு. இதுல அதானி என்டர்பிரைசஸும் மெட்டல் செக்டார்ல வருது, அதுவும் 173 புள்ளிகள் வரைக்கும் மிகப்பெரிய டவுன். எனக்கு தெரிஞ்சு இந்த அதானியை இண்டெக்ஸ்ல வச்சிருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான டவுன்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன கிராஷ் ஆனாலும் பெரிய ஃபால் ஆகுறதுக்கு காரணம் உள்ள இருக்கக்கூடிய அதானி பங்குகள் தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது, வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஃபால்ல சந்திக்கும் போது இண்டெக்ஸையும் சேர்ந்து இழுத்துட்டு வந்துருது. ஸோ இவ்வளவு பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும் போது இண்டெக்ஸ் ஒரு பெரிய கிராஷ் ஆனது. இப்ப நார்மலா இதை கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்ல இது 2.67% வரைக்கும் மைனஸ்ல போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கீழே இருந்த என்டர்பிரைஸ் ஸ்டாக்ஸ் தான். ஸோ இதனாலதான் இந்த பங்குகள் வந்து கீழே போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது. இல்ல முக்கியமா எஃப்ஐஐ ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐ டேட்டாவை பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6,195 கோடிக்கு பை பண்ண எஃப்ஐஐ 6,775 கோடிக்கு செல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 579 கோடி தான் பணத்தை வெளியெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல டிஐஸோட பையிங் வேல்யூ 5,711 கோடி, அல்ல 5,339 கோடிக்கு செல்லிங் பண்ணிருக்காங்க. 371 கோடிக்கான பணம் உள்ள வந்துருச்சு. ஸோ இந்த செல்லிங்ல ஒரு மிகப்பெரிய கிராஷ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவ்வளோ பெரிய ஃபால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு டிரான்சாக்ஷன் தான். ஸோ முக்கியமா இன்னைக்கு வந்து வாங்க வேண்டிய பங்குகள், நமது நிறைய பேர் கேட்ட பங்குகள்ல இன்னைக்கு முக்கியமா இன்னைக்கு வாங்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் பின்சோ வாங்க நினைக்கிறவங்க தாராளமா இந்த டவுனை பயன்படுத்துங்க. ஒரு 1,300 ரூபாய் கீழே வந்தா தயவுசெய்து அந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணுங்க. அந்த 1,300 நான் இங்கேயே சொல்லிட்டேன், இதை கட் பண்ணுது. 1,300க்கு கீழே இந்த ஸ்டாக் வருது அப்படின்னா தயவுசெய்து இந்த பங்குகளை அக்குமுலேட் பண்றதை பத்தி யோசிங்க. இந்த பிரேக் அவுட் கிடைக்குதா பாத்துக்கங்க. 1,300 ரூபா அப்படிங்கிற விலை எனக்கு தெரிஞ்ச 1,300 ரூபாயே ஒரு நல்ல பிரைஸ் தான். நீங்க கிடைச்சிதுன்னா இந்த இடத்துல பை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணுங்க. அடுத்து அதே மாதிரி பஜாஜ் பின்சோவும் சரி, ரில்லு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பார்க்கலாம். ரில்லு எனக்கு தெரிஞ்சு ரிலையன்ஸ் வந்து 1,400 ரூபாயை கட் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்க ஒரு 1,350க்கு கீழே கிடைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு. மறுபடியும் 1,300 ரூபாய் கிடைச்சா தாராளமா ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாய்ப்புகள் திரும்ப திரும்ப அடிக்கடி கிடைச்சிட்டே இருக்காது, அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. நான் இந்த ஸ்டாக்கை வேணா மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ரிலையன்ஸ. 1,300 ரூபான்றது ஒரு நல்ல பிரைஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 1,350 ஒரு நல்ல பிரைஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இது நாளைக்கு இறங்குச்சுனா கூட 1,350 கட் பண்ணுது அப்படின்னா 1,300 கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பங்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.